நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிலே சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி வருகிறது அதனால் பெரும்பாலான மாநிலங்களில் முழு உடங்கு மற்றும் பகுதி நிற உடங்கு உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன அதனால் மக்கள் அனைவருமே வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டிலேயே முடங்கியும் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் தவித்து வருகிறார்கள் அதனால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வங்கிகள் மட்டுமே காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை செயல்பட அரசும் அனுமதியும் அளித்துள்ளது இருந்தாலும் சில முக்கியமான சேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வங்கிக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தவும் பட்டுள்ளது நான்கு முக்கியமான சேவைகளை மட்டுமே வங்கிகள் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பணம் திரும்பப் பெறுதல் வைப்புத் தொகையை ஏற்றுக்கொள்வது அரசு பணிகள் மற்றும் பணம் அனுப்புதல் ஆகிய சேவைகள் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் உத்தரவும் பிறப்பித்தும் இருந்தது தான் தற்போது எஸ்பிஐ வங்கியில் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் சில சேவைகள் செயல்படாது என எஸ்பிஐ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வாடிக்கையாளர்கள் இன்று இரவு பத்து நாற்பத்தைந்து நள்ளிரவு ஒன்று பதினைந்து மணி வரை மேலும் மே மாதம் இருபத்தி மூணு நள்ளிரவு ரெண்டு நாற்பது முதல் காலை ஆறு பத்து வரை இன்டர்நெட் பேங்கிங் யோனோ யோனோ லைட் யுபிஐ உள்ளிட்ட சேவைகளை பயன்படுத்த முடியாது பராமரிப்பு பணி காரணமாக சேவைகள் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவித்தும் உள்ளது